மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 4-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகொலையிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்கள் இனத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3.5 நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த இரண்டு இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3.5 நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன், பதினரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே, உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவித்தவரும் நீரே. பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி.
அல்லேலூயா அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 20வது பிரிவு வார்த்தைகள் 27 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசெயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 70 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 70 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அந்த பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 70 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்விலே மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் பொழுது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கின்றாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கின்றார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டிலே அனைவருமே உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.